வைக்கக்கூடிய மழை இடி மின்னல் ஆனாலும் காலத்தோடு போராடும் ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்றது அந்த சின்ன சின்ன அது ஒண்ணும் பெருசா ஒண்ணும் இல்ல. இந்த கதையிலாம் வரும் இல்லைங்களா, மாரல் ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து மழை குருவி நடுங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு, மழை பெய்கிறது குருவி கூட்டை காப்பாற்றுமா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு ப்ரோமோன்றதுனால சரி 12 மணிக்கு என்ன போடுறாங்க சேதுஜு ஒன்னா பண்ணிடுவோம் அப்படின்றது இதெல்லாம் நமக்கு தான் ஒரு பிரச்சனை வந்திருக்க. எடிட்டரால வந்து அப்லோட் பண்ணவே முடியல, நாம தான் வந்து அவரு நம்மளுக்கு எடிட் பண்ணி அனுப்பிச்சு திரும்ப நாம வந்து அப்லோட் பண்ற மாதிரியா தான் இருக்குது. ஸோ அதனால நேரப்போ காரணமா அதை பண்றோம். பட் இது செகண்ட் ப்ரோமோ கண்டிப்பா உண்மையிலே நல்லாவே இருந்துச்சு வச்சுக்காங்களா, ஏன்னா அது வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு இது விஷயத்தை நாம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். ஒருத்தவருடைய தவறு அதாவது குருபிசமா இருந்திருக்காங்க, ஏன்னா இவருக்கு எல்லாருமே குருபிசம் தாங்க, குருபிசம்ன்றது யாருமே இல்லாமலாம் இல்லை, எல்லாரும் குருபிசம் தான் இருக்காங்க. ஆனா ஒருத்தவருடைய தவறு யாரையும் பாதிக்கூடாது இன்னொரு விஷயம் ஜெயிக்கிறேன் பைத்தியமா அது மட்டும் கிடையாது, இப்ப அங்க இருக்கிறவங்க அத்தனை பேருமே உதாரணத்துக்கு கையில அது சனத்தை பாத்தீங்களா கைட்டு 45, 46, 47, 48, 49 எங்க அப்படி அந்த பதட்டம் இருக்கு எல்லாருக்குமே. அந்த இது இன்னைக்கு இருக்கிற 15 ஹவுஸ்மேட்ஸும் வந்து அன்னைக்கு ராப்பகல் கண் தூக்கம் எல்லாம் முழிச்சு பண்றது காரணமே அந்த பட்ஜெட் டாஸ்க் லக்ஸரி பட்ஜெட் வந்து ஒழுங்கா கிடைக்கணுன்றதுக்கான ஒரு மோட்டிவேஷன் தான் பண்றாங்க. அதுல வந்து தூங்குறப்ப வந்து அனிதா போய் ஃபர்ஸ்ட் எழுப்புது, அதுக்கடுத்தது வந்து ரம்யா போய் எழுப்புறாங்க, அனிதா போய் எழுப்புறாங்க, அனிதா எழுப்பி வரல, இவங்க வந்து குக்குவா மாறிட்டு பதிலா அனிதா ரம்யா வந்து இப்ப குக்கு மாதிரி நின்னுக்கிறாங்க, குக்குவாவும் நின்னுக்கிறாங்க, அந்த இடத்துல நின்னுக்கிறாங்க. ஆமா கண்டிப்பா ஓகேங்களா. பிளஸ் வந்து இவங்க நிக்கிறாங்க, இவங்களுக்கு பதிலா சனம் நின்னுட்டு இருக்காங்க. இப்ப எங்க பாலா நிக்கணுமோ அதுக்கு பதிலா சனம் நின்னுட்டு அந்த வந்து டீம் என்ன சொல்றாருன்னா இல்ல இதுல ஒற்றுமை இருக்கணும்ன்றதுதான் முக்கியம். அதாவது இதுல வந்து வெவ்வேறு அணிகளாக இருந்தாலும் ஒற்றுமையும் முக்கியம். ஆனா பொம்பளை அத்தனை பேர் நின்றுட்டு இருக்காங்கல்ல, நீ போய் அங்க வந்து படுத்துக்கணும், அவங்க எல்லாம் கால் வலிக்காதா, அவங்க எல்லாம் கை வலிக்காதா, அவங்க எல்லாம் தூக்கமே இல்லையா, அவங்க எல்லாம் டயர்டே இல்லையா? இன்னொரு விஷயம் அவங்க 3 மணி நேரம் நின்னுருக்காங்க, அது அதுதான் மேட்டர். இப்ப அன்னைக்கு போய் வந்து தூங்கிட்டாரு, அவங்க வந்து அர்ச்சனை வந்து எழுப்பி வேலை செஞ்சுட்டாங்கன்ட்டு இந்த மாதிரி நீங்க நிறைய இடத்துல தூங்கி இருக்கீங்க, நீங்க நிறைய இடத்துல வேலை செய்யாம டபாய்க்கிறீங்கன்றதுனாலதான் அன்னைக்கு அர்ச்சனை எழுப்புனது. சோ அந்த அன்னைக்கு அர்ச்சனை எழுப்புறதுக்கு வந்து தூக்கத்துல ஒருத்தவங்க வந்து எப்படி எழுப்பலாம், தூக்கத்துல ஒருத்தவங்க எப்படி எழுப்பலாம், நீ கூட தூக்கத்துல எழுப்புறாங்க, இதுக்கு செய்ய சொல்லு. அது கூட வேலை இல்லங்க, அது கூட வேலை அவர் சொல்லிட்டு தூங்கினா கூட பிரச்சனை கிடையாது, அது ஓகே, அது அக்செப்டபிள்னே சொல்றேன். டயர்ட் இருக்கும் ஒருத்தவங்க, இது வந்து இப்போ லக்ஸரி வச்சுட்டு கிடையாது, அது வந்து ஒரு ஹோம் ஒர்க் தான். அதுல தூங்குறது கூட ஒரு நியாயம் இருக்குது, டயர்டா இருந்தது நான் தூங்கிட்டேன்பா சொல்லலை அவ்வளவுதானே அப்படின்றது கூட நீங்க வந்து சப்போர்ட் கட்டலாம். இந்த விஷயத்துக்கு நீங்க என்ன சப்போர்ட் கட்ட போறீங்க அதான் சொல்றேன். இல்ல இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு, இப்ப நீங்க போய் கூப்பிடுறீங்க, இப்ப அனிதா கூப்பிடும்போது ஐ பதறிட்டே ஏய் சாரி தூங்கிட்டேன் போல இருக்கு அப்படின்னு சொல்லி போறது வேற, எதுக்கு பதறீங்க? இப்படி எல்லாம் பண்ணி நான் வரவே மாட்டேன், அப்ப இல்ல இல்ல போகவே மாட்டேன்னா அப்புறம் ஏன் மத்தவங்க எல்லாம் சொல்லும் பொழுது மட்டும் நீங்க உங்களுக்கு வந்து கசக்குதுன்னு கேக்குறேன், பாலா சொல்றத மட்டும் இனிக்கிற மாதிரி பேசுறீங்க, மத்தவங்க சொல்றப்ப ஏன் கசக்குதுன்றீங்க? ஒரு வீட்டுல எல்லாருமே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும், ஒருத்தவங்க மட்டும் வந்து தூக்கி தலையில வச்சுட்டு இன்னொருத்தவங்க வந்து ஆரோக்கியம், நாம ஏன் அதை திரும்ப திரும்ப சொல்லணும்னா இந்த மாதிரி செயல வேற யாராவது அந்த வீட்டை அது மாதிரி செஞ்சிருக்காங்களா, இப்படி பேசியிருக்காங்களா அப்படின்றதுனாலதான் திரும்ப திரும்ப பாலாவை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சரி அது அவருடைய கேம் பிளானா இருக்கலாம், அதுல இருந்து அவர் பேச்சு தப்பிக்கலாம், இப்படிப்பட்ட ஒரு வில்லன் வந்து இந்த வீட்டுக்கு வந்து ஒரு வில்லன் பேஸ்ல இருக்கிற ஒரு ஆள் வந்து கூடுமான வரை அந்த வீட்டுல இருந்தாதான் அந்த நிகழ்ச்சி சுவாரஸ்யப்படுத்தலாம்ன்றதுக்காகவே கமல் சார் வந்து அதை கண்டிக்காம கூட போகலாம், அது வேற விஷயம். ஆனா அஸ் எ ரிவியூவரா ஒரு வீட்டுல இந்த மாதிரியான ஒரு என்னது ஈடும் தாழ்த்தியுமா ஒருத்தர் பேசிட்டே இருக்காருன்னு வச்சுக்காங்களேன், எதையுமே ரூலே ஃபாலோ பண்ணாம இருக்கிறாருன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்ன்றத மட்டும் யோசிச்சு பாருங்க. இன்னொரு ராங் எக்ஸாம்பிள் செட்டிங் ராங் எக்ஸாம்பிள் ஃபார் அதர்ஸ். அப்ப அடுத்தவங்களுக்கு என்ன தோணும், அவங்க தான் அவங்க வரல அங்க ஒண்ணுமே இல்ல, அப்ப நானும் வராம இருக்கேன். இதே ஒரு ஆபீஸ்ல எல்லாரும் வேலை செய்யறாங்க, எல்லாரும் வேலை செஞ்சாதான் ஒரு போனஸ் கிடைக்குதுன்றாங்க, அப்ப ஒருத்தர் மட்டும் வரல, அவரு அவர் வந்து நான் வர முடியாது போங்க அப்படின்னா நீங்க அவங்க வந்து கொஞ்சுவீங்களா கொலாவீங்களா, இதுதான் என்னுடைய கேள்வி. சோ ப்ரோமோ பார்த்து என்னைக்கு நம்ம வந்து உணர்ச்சி போட முடியாது. மீண்டும் வேற ஒரு எபிசோட்ல சந்திக்கிறோம், எப்பவும் சொல்றதுதான் நீங்க டாட்டா சொல்றீங்க ஜாக்கி, ஏற்கனவே ஆட் ஸ்கிப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ
எப்பவும் சொல்றதா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமா ஆட் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ முழுதா பாருங்க அதே போல லைக் லைக்ஸ் கொஞ்சம் குறஞ்சிட்டே வருது உங்களுடைய லைக்ஸ் தான் வந்து பெரிய ஒரு மோட்டிவேஷனாவே இருக்கும் லைக் கொஞ்சம் நிறைய போடுங்க